ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் பெயரால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை தேடுகிறவர்கள் உயர்வை காண்பார்கள், மேன்மையை காண்பார்கள், ஜெயத்தை அடைவார்கள். ஆதியாகமம் 28:12-13 வசனங்களை வாசித்து பாருங்கள். யாக்கோபு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அது நல்லது. ஆனால் அதற்காக அவன் என்ன செய்தான் என்றால், தன் அண்ணன் ஏசாவை ஏமாற்ற ஆரம்பித்தான், தன் தகப்பன் ஈசாக்கை ஏமாற்ற ஆரம்பித்தான். இன்றைக்கும் ஏராளமான பேர் அப்படித்தான். வளர வேண்டும், உயர வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும், வெற்றியடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ரொம்ப நல்லது. ஆனால் அதற்காக அவர்கள் சுயமாக மாம்சிகமான சாத்தானுடைய ஆலோசனையின் வழிகளில் ஏமாற்றுவது, பொய் சொல்வது, லஞ்சம் வாங்குவது, திருடுவது, பொய் கணக்கு எழுதுவது, பிறரை வஞ்சிப்பது, கலப்படம் செய்து தொழில் செய்து பணம் சேர்ப்பது என்று இப்படித்தான் எல்லோரும் இன்றைக்கு வளர நினைக்கிறார்கள். அதனுடைய விளைவு அவைகளெல்லாம் சாபமாக போகும், சீரழிவாய் போகும். யாக்கோபு வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது. ஒன்றுமே நிலைக்கவில்லை. பிறகு அந்த ஊரை விட்டு அவன் ஓட வேண்டிய நிலைமை வந்தது. அவன் தன் தாய் மாமன் லாபானை நோக்கி ஓடும்போது களைத்து போன யாக்கோபு வனாந்திரத்தில் ஒரு இடத்துல படுத்து தூங்கும்போது இரக்கமுள்ள தேவனாகிய கடவுள் யாக்கோபுக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார். அதுதான் இந்த ஆதியாகமம் 28:12-13. யாக்கோபுக்கு முன்பு ஒரு ஏணி நின்றது. அந்த ஏணி வானத்தை தொட்டு இருந்தது. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அந்த ஏணியின் மேலே கர்த்தராகிய தேவன் நின்று கொண்டிருந்தாராம். என் அன்பானவர்களே, வளர்கிற, உயர்கிற, முன்னேறுகிற, வெற்றியடைகிற, ஜெயம் பெறுகிற மகனே, மகளே, உன்னை உயர்த்துகிற ஏணி நானே. நீ ஏறி வர வேண்டிய ஏணி நானே. நீ வளர வேண்டிய ஏணி நானே. நீ உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிற ஏணி நானே. நானே உன் ஏணியின் கடவுள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே யாக்கோபுக்கு ஏனின் மேல் நின்று ஆளுகை செய்கிற தேவனாய் காட்டினார். இதைதான் இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு ஏனியாக இருக்கிறார். நாம் எந்த மனுஷனை நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராக இயேசுவையே சார்ந்து அவர் ஏனியின் மேல் நாம் ஏறி செல்ல வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நாம் முன்னேற வேண்டும், வளர வேண்டும். இயேசுவை பற்றி கொண்டு நாம் உயர வேண்டும், வெற்றி பெற வேண்டும், ஜெயம் பெற வேண்டும் என்றால் நமது முன்னேற்றத்தின் கர்த்தர் நம் தேவனே. என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த சத்தியத்தை செவி கொடுத்து உங்களை தாழ்த்துவீர்களா? பொல்லாத மாம்சிகமான உலகம் காட்டும் வழிகளை ஒருபோதும் பின்பற்றாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனும் ஏணியின் மேல் நாம் எல்லாரும் ஏறிக்கொள்வோம், முன்னேறுவோம், வளர்வோம், ஜெயம் பெறுவோம், வெற்றி பெறுவோம். நம்முடைய தேவன் முன்னேற்றத்தின் தேவன், வெற்றியின் தேவன், ஏணியின் கடவுள். எத்தனை அற்புதமான ஒரு தெய்வம் அல்லவா! நாம் ஜெபிப்போம். அன்பின் நேச கர்த்தாவே, எங்களுக்கு முன்பு நீர் ஏணியாய் நிற்கிறீர். உம் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள், உம்மை பற்றி கொண்டவர்கள் உயர்கிறார்கள், வெற்றி அடைகிறார்கள், வளர்கிறார்கள், செழிப்படைகிறார்கள், மேன்மை அடைகிறார்கள். அது உலக வாழ்வாக இருக்கட்டும், ஊழிய வாழ்வாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் வெற்றி ஜெயம் இயேசு சாமி, நீர் அதை கொடுக்கிறீர். ஒவ்வொருவருக்கு முன்பு ஏணியாய் வந்து நின்றவரே இம்மானுவேலனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை முன்னேற்றத்தின் பாதையில் நடத்துகிற தேவன் நீரே. உம்மை நம்புகிறவர்கள் உயர்வார்கள், 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 ஜெயம் பெறுவார்கள். அப்படியே செய்தார்களும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you.